பஞ்ச முட்டைங்க மாதிரி பஞ்ச வட்டமா இருக்குங்களா அப்படி சொல்றாரு. அடுத்து முல்லை மலர் முல்லை முல்லை நீங்க பார்த்தீங்களா அம்மா வந்து பூ கட்டுவாங்க முல்லை பூ கட்டுவாங்க பார்த்தீங்களா நிறைய பூ கட்டி என்ன பண்ணுவாங்க பூவை பந்து போல வட்டமா சுத்துவாங்க பூ வந்து வட்டமா சுத்துவாங்க பந்து சுத்தமா வட்டமா சுத்துவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த முல்லை மலரோட குவியல் மாதிரி இருக்கான் எது நிலா அப்படி அப்படி பார்க்கறதுக்கு நிலா வந்து முழப்பூ மாதிரி தெரியுதான் அடுத்து முத்தொழியின் வட்டம் முத்தொழியின் வட்டம்னா என்ன முத்து பார்த்துருக்கீங்களா முத்து எங்க கிடைக்கும் கடல்ல கிடைக்கும் கடல்ல சிப்பிக்குள்ள இருக்கும் அந்த சிப்பியை ரெண்டா உடைச்சி இப்படி திறந்து பார்த்தா உள்ளே இருக்கும் முத்து அந்த முத்து எப்படி வட்ட வடிவமா ஒளி மிக்கதா இருக்கும் அந்த போல இருக்கான் எது இருக்கிறது போல நிலா அதே போல என்ன இருக்கு நிலா இருக்குன்னு சொல்றாரு அடுத்து நல்வயிறு விண்ணை நல்வயிறு விண்ணை என்ன வயிறு துண்டு ஒரு வயிறு எடுத்து இப்படி உடைச்சு அப்படி தூக்கி கொடுத்தா அப்படி மினி 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 அப்படி ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கும்ல தக 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 தகன்னு ஒளிக்கூடியா அது ஒரு மாதிரி இருக்கான் எது நிலா அப்படின்னு பாவேந்தர் சொல்றாரு அது மட்டும் இல்ல நான்கு திசைகளிலும் ஒளிரக்கூடிய குழியாக இருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சா எங்க ஏற்றி வச்சோமோ அந்த இடம் ஃபுல்லா தூக்கும் வெளிச்சமா புரியும் அது போல நிலா வானத்துல இருந்து உலகத்துல இருக்க எல்லா பகுதிக்கும் தெளிச்சு கொடுக்குது நான்கு வகையான திசை என்னென்ன வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு நான்கு திசைகள் இருக்கு இல்லையா எல்லா திசைகளுக்கும் வெளிச்சம் தரக்கூடியது எது நிலா அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு மெல்லையெங்கு வாராய் மெல்லையெங்கு வாராய் வெண்ணிலாவே நீராய் நீ ரொம்ப அழகா இருக்க நீ அப்படி இருக்க இப்படி இருக்க சொல்லிட்டு நீங்க வா நீ மெதுவா இங்க வா வெண்ணிலாவே எங்க முன்னாடி நேரா வந்து நின்று அப்படின்னு கூப்பிடுறாரு யார கூப்பிடுறாரு நிலாவை கூப்பிடுறாரு யார் கூப்பிடுறது பா பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் நிலாவை பார்த்து கூப்பிடுறாரு புரியுதா பார்த்தீங்களா இப்போ இந்த பழசுமை பாட்டுக்கான பொருளை பார்க்கலாமாங்க வில்லடைத்த பஞ்சு அப்படின்னு என்ன சுத்தம் செய்யப்பட்ட பஞ்சு சுத்தம் செய்யப்பட்ட பஞ்சு குவியல் என்ன கூட்டம் முல்லை மலர் குவியல்னா நிறைய முல்லை பூ பண்ணி குச்சி வச்சு அப்படி இருக்கும் அப்படி கூட்டமா வட்டமா வந்து மாதிரி இருக்கும் அதுதான் முத்தொழியின் வட்டம் அப்படின்னா உயர்ந்த ஒளிமிக்க முத்து ரொம்ப உயர்ந்த ஜாதியா இருக்கக்கூடிய முத்து அந்த முத்தெல்லாம் வந்து அவ்வளோ ஷைனிங்கா இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் அது போல நிலா இருக்குன்னு சொல்றாங்க நல்வயிற வில்லை அப்படின்னா உயர்ந்த வயர ஆபரணம் உயர்ந்த வயர ஆபரணம் வயர துண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாணிய விளக்கு அப்படின்னா நான்கு திசைகளிலும் ஒளிரும் நிலவு நான்கு திசைகளிலும் ஒளிரும் நிலவு புரியுதா பண்ணிக்கலாம் நிலவு என்னெல்லாம் சொன்னாங்க பஞ்சுன்னு சொன்னாங்க தட்டுன்னு சொல்றாங்க முல்லை மலர் குவியல்னு சொல்றாங்க முத்தொழியின் வட்டம் முத்து போல வட்டம்னு சொல்றாங்க நல்வயிறு வயர போல இருக்குன்னு சொல்றாங்க நான்கு விஷயங்களிலும் ஒளிரக்கூடிய விளக்கு போல இருக்குன்னு தன்னோட கற்பனையோட யார் சொல்றது பாவேந்தர் பாரதிதாசன் நம்மகிட்ட சொல்றாரு புரியுதா பண்ணிக்கலாம் நிலா பாட்டு முடிஞ்சுன்னா இந்த நிலா பாட்டை சொல்லி என்ன சொல்றாரு நெல்லைந்து வாராய் சீக்கிரமா பொறுமையா எம்மாங்கிட்டவா எங்க முன்னாடி வந்து நின்று வெண்ணிலாவே வெண்ணிலாவே இது நிலாவதான் வெண்ணிலாவே சொல்றாங்க வெண்ணிலாவே நேராய் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா குழந்தைங்களா பாட்டு புரிஞ்சுதான் இந்த பாட்டை நீங்க பாடி பாருங்க சரியா பாருங்களா நன்றி